ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருப்போம். அப்போ நம்மளை யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒர்க் டென்ஷனில் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். அது யாரோ ஒரு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், அது உண்மையிலே பர்சன் தானா இல்லை வேற ஏதாவதா? ரியல் லைஃப்ல டேஷ் கேமராவில் பதிவான சில அமானுஷ்யமான வீடியோக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அது உண்மையிலேயே மனுஷங்க தானா இல்லை வேற ஏதாவதா அப்படிங்கிறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு மிஸ்டர் சிஜே, வெல்கம் டு மை பேக் ஹார்ட். இந்த ஒரு வீடியோ டென்னிஸ் வர்க் அப்படிங்கிற பிளேஸ்ல கேப்சர் ஆயிருக்கு. வண்டியில ரெண்டு பேரும் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க டேஷ் கேமராவில் பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மையிலேயே ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு இடத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உள்நாட்டு போர் நடந்திருக்கு. அந்த ஒரு போர்ல நிறைய வீரர்கள் இறக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கனாக்கா அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தலையில ஹெல்மெட்டும் ஒரு யூனிஃபார்மும் போட்டுருக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு உருவத்தை அந்த ரோட்ல போறவங்க நிறைய பேரு நிறைய வாட்டி பாத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்ல இறந்தவங்க தான் இன்னும் ஆவியா அந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேரு நம்புறாங்க. நைட் டைம்ல ஹைவேல பதிவான இந்த ஒரு வீடியோ ஒரு விதமான பீதியை கிளப்பிச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். கார்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் இந்த ஹைவே கிராஸ் பண்றதுக்காக மேலே ஏறி நிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு கார் டிரைவர் ஃபீல் பண்ணிருக்காரு. சோ காரை கொஞ்ச தூரம் தள்ளி போய் நிறுத்தி எட்டி பார்க்கும் போது அந்த ஒரு இடத்துல யாருமே இல்ல. லைட் வெளிச்சத்துல ஏதாவது தப்பா பாத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் அவருடைய உள் மனசுல உறுத்திட்டே இருந்திருக்கு. நம்ம உண்மையிலே அங்க பார்த்தது ஏதாவது ஒரு பர்சன் தானா? அப்படி பார்த்திருந்தா நம்ம மறுபடியும் பார்க்கும் போது அவர் இருந்திருக்கணுமே அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. கார்ல இருந்த அந்த டேஷ் கேமராவில் இருக்கிற வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாரு. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்குது. நாம பார்த்தது உண்மைதான், ஆனா அது ஒரு மனுஷன் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணுன்ட்டு. நீங்க சொல்லுங்க, இது மனுஷன் இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? லேட் நைட்ல அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல சரியில்லாத ரோட்ல டிரைவ் பண்ணி போன நிறைய பேருக்கு இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். இந்த வீடியோவை பதிவு பண்ணவர் தன்னோட கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. லேட் நைட் ஆனதுனால ரொம்ப தூரம் போகணுமே சொல்லிட்டு ஷார்ட் கட்ல போலான்னு முடிவு பண்ணி இந்த ஒரு ரூட்ல போயிருக்காரு. ஆனால் அவர் எடுத்த இந்த ஒரு முடிவு ரொம்பவே தப்பானது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உணர்றாரு. தன்னோட காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கருப்பு கலர் நீளமான முடியோட நிக்கிறத பாக்குறாரு. சோ ஏதோ ஒரு பொண்ணு தான் அங்க நிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பின இவர் தன் காரோட ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அணைச்சிட்டு இருக்காரு. ஆர்னோ அடிச்சு பாக்குறாரு. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து வர கிடையாது. அந்த ஒரு பர்சன் யாரு இல்ல எது அப்படிங்கறதுக்கான கேள்விக்கு விடை தெரியாமலேயே பயத்துல அந்த ஒரு இடத்த விட்டுட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. கலிபோர்னியாவில் பதிவான இந்த ஒரு வீடியோ டேஷ் கேமராவில் பதிவானது கிடையாது, அதுக்கு பதிலாக சர்வேலன்ஸ் கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த ஒரு கேமராவில் அந்த ஃபோர் ரோட்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு லாங் ஹேர் வச்சுக்கிட்டு நிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சர்வேலன்ஸோட செக்யூரிட்டி பார்த்துருக்காரு. அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பட் அந்த ஒரு இடத்துல யாருமே கிடையாது. மறுபடியும் வந்து அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் மறுபடியும் அதே ஒரு இடத்துல அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத அவரு நோட் பண்றாரு. ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போன அதே இடத்துல ஆவியா நிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சில பேரால நம்பப்படுது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன குழந்தையும் 1983ல ஒரு பிளேன் கிராஷ் ஆகி அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கும் இந்த ஒரு அமானுஷ்யமான வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற இந்த ஒரு நபர் ரோட்டுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் லிப்ட் கேக்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அவரு காரை ரொம்பவே ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அவரால் பிரேக் அடிச்சு அவரை ஏத்திக்க முடியல. சோ கொஞ்ச தூரத்துல அவர் பிரேக் அடிச்சுட்டு யாருன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் அங்க யாருமே இல்லை அப்படிங்கறத அவரு ஃபீல் பண்றாரு. டேஷ் கேமராவில் பதிவான இந்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகுது. அந்த ஒரு நபர் பைலட்டோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு பிளேன் கிராஷ் ஆன இடமும் அந்த ஒரு நபர் இல்ல ஏதோ ஒண்ணு லிப்ட் கேட்ட இடமும் ஒரே இடம் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு பயங்கரமான த்ரில்லான அமானுஷ்ய வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்க வரைக்கும் டோன்ட் பேனிக், ஜஸ்ட் வாட்ச் பேக் ஹார்ட்.